அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, டீகம்போசர்ஸ் இன் பாண்ட் இக்கோ சிஸ்டம், குளசூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிதைப்பவர்கள் என்னென்னலாம் இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அது என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது, அல்டிமேட்டாக வந்து இந்த குளசூழல் மண்டலத்தினுடைய தன்னிறைவு பெற்ற ஒரு சூழல் மண்டலமாக அது திகழ்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். செல்ஃப் சஸ்டைனபிள் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். பாண்ட் இக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் செல்ஃப் சஸ்டைன்டு இக்கோ சிஸ்டம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருந்தாலும், இந்த டீகம்போசர்ஸ் வந்து ஹவு இட் இஸ் ஹெல்பிங் ஃபார் சஸ்டைனிங் த இக்கோ சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாம் பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டீகம்போசர்ஸ் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் இருக்கும். ஒன்று வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அப்படிங்கிறது சொல்லிட்டு. இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அப்படிங்கிறது வந்து சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன்னா மட்குண்ணிகள் அல்லது சாருண்ணிகள் அப்படின்னு தமிழில் நம்ம பேசுவோம். இந்த விஷயங்கள் தான் பாண்ட் இக்கோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சிதைப்பவர்களாக செயல்படுகிறது, டீகம்போசர்ஸாக அங்கே வந்து செயல்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மைக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். நுண் நுகர்வோர்கள், இந்த மைக்ரோ கன்சியூமர்ஸ் சம்மந்தமாக ஈக்கோ சிஸ்டமில் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ கன்சியூமர்ஸ் பற்றி நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கடுத்து இந்த மைக்ரோ கன்சியூமர்ஸ் அல்லது டீகம்போசர்ஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன, மேக்ஸிமம் இது பேசிக்காக ஈக்கோ சிஸ்டத்திற்கு என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் இன் ரீசைக்ளிங் த நியூட்ரியன்ஸ் இன் டு த ஈக்கோ சிஸ்டம். நார்மலாக வந்து பாண்ட் ஈக்கோ சிஸ்டத்தில் இதுக்கு முன்னாடி வந்து செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்சியரி கன்சியூமர்ஸ், அந்த கன்சியூமர்ஸ், இந்த கன்சியூமர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் இப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம். இது எல்லாமே வந்து செத்து போச்சு அப்படின்னாக்க, அது எல்லாத்தையும் வந்து சிதைத்து, அதாவது டீஜெனரேஷன், அதாவது டீக்ரேடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை வந்து நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த டீகம்போசர்ஸ் தான். அப்படி பண்ணுறதன் மூலமாக என்ன ஆகும்னா, அந்த ஆர்கானிசமில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு, அது போக இன்னும் மினரல்ஸு, இது எல்லாமே அந்த குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணிலையோ அல்லது அந்த குளத்துக்குள்ளே டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸாக அந்த லிக்விட் அந்த நீர் இருக்கு பார்த்தீங்களா, வாட்டர் பாடி, அதுக்குள்ளே கரைஞ்ச மாதிரி ஆக்கி வச்சிடும். யார், இந்த டீகம்போசர்ஸ். அப்படி கரையிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசைக்ளிங் நடக்கும். அந்த மெட்டீரியல்ஸை யார் பயன்படுத்துவா, இது டீகம்போஸ் பண்ணி வச்ச அந்த மெட்டீரியல்ஸை யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரொடியூசர்ஸ் இருக்கு இல்லையா, உற்பத்தியாளர்கள், அவங்க தான் பயன்படுத்துவாங்க. அவங்க பயன்படுத்தினதை திரும்ப வந்து இந்த கன்சியூமர்ஸ் கை சைடு போகும். அதுக்கப்புறம் இந்த கன்சியூமர் சைடு வந்து அகெயின் இட் இஸ் கோயிங் ஃபார் த டீகம்போசிஷன் ப்ராசஸ். நாட் ஓன்லி தட் கன்சியூமர்ஸ் பட் ஆல்சோ the producers, they are also decomposed by these decomposers. அங்கிருந்தும் சில நிறைய மினரல்ஸ் வந்து திரும்ப வாட்டர் பாடிக்கு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிகல்ஸ் கூட போய் சேர்ந்துடும் சரியா. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சஸ்டைனிங் ஈக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது கடைசியாக நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ டீகம்போசர்ஸ் பொறுத்தவரையில் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரெசன்ட் இன் மட் வாட்டர், பாண்ட் இக்கோ சிஸ்டத்தில் சேரும் சகதியும் நிறைந்து மண்ணோடு சேர்ந்து அந்த தண்ணியும் சேர்ந்து இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரீஜியனில் வந்து இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கை காணப்படுகிறது தான், டீகம்போசர்ஸ் காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பாட்டம் ஆஃப் த பாண்ட்ஸ் சரியா, பாட்டம் ஆஃப் த பாண்ட்ஸ், பாண்டினுடைய பென்திக் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ரீஜனில் ப்ளஸ் சைடில் வந்து சதுப்பு நிலங்கள் இருக்கும் சரியா, குளத்தோட சைடில் ரைட்டா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஜன்லையும் சேரும் அதுக்கப்புறம் நீரும் கலந்த அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நிறைய பாக்டீரியாக்கள் காணப்படுகிறது, டீகம்போசர்ஸ் நிறைய காணப்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். இதில் தான் லாஸ்ட்டாக தான் பார்க்க வேண்டிய விஷயமாக சொல்லியிருந்தேன், இதில் தன்னிறைவு பெற்ற தன்னைத்தானே சரி செய்து கொள்பவை. எது தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது, இந்த சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து ஃபுட் செயின், உணவு சங்கிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுது இல்லையா, அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு டீகம்போசர்ஸ் தேவை. அந்த டீகம்போசர்ஸ் இருக்கிறதுனால தான் நியூட்ரியன்ட் சைக்கிள் வந்து கரெக்டாக எல்லா ஆர்கானிசம்குள்ளேயும் போகுது. அந்த டீகம்போசர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. இந்த தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு திறன் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்காது. அதை தான் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக் காம்போனன்ட்ஸ்,
சைக்கிளிங் இது ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும், கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், இந்த மாதிரியான நிறைய சுழற்சிகள் வந்து அந்த ஈகோசிஸ்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீகம்போசர்ஸ். அப்போ இந்த டீகம்போசர்ஸினுடைய அளவு வந்து இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி உணவு சங்கிலி வந்து அது வெளியில் விடக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொருட்களை எளிதில் வந்து இது டீகம்போஸ் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டில் கொண்டு போய் என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குது. பட் அட் தி சேம் டைம் என்விரான்மெண்ட்டில் இருந்து வேறு ஒரு ஆர்கானிசத்திற்கு ஈஸியாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த நியூட்ரியன்ஸுக்கு வந்து கொடுத்துருது சரிங்களா. ஸோ அந்த டீகம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்காக இந்த ஈகோசிஸ்டம் வேறு எந்த ஈகோசிஸ்டத்தையும் சார்ந்து இல்லை. ஆனால் இப்போ ஒரு டெசர்ட் ஈகோ சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முடியாது. அது மழை அல்லது வேறு ஏதாவது ஒரு சீசனை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் ஈகோ சிஸ்டத்தில் கண்டினியூஸாக வந்து ஒரு சீசன் இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல தன்னைத்தானே சரி செய்து கொள்பவையாக அது திகழ்கிறது சரியா. செல்ஃப் கரெக்டிங் அல்லது செல்ஃப் மெயின்டைனிங் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அதுபோக செல்ஃப் ரெகுலேட்டிங் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னா தன்னிறைவு பெற்றது. இந்த தன்னிறைவு பெற்றதற்கு ஏற்கனவே நம்ம மீனிங் சொல்லியிருக்கோம். ஃபுட் செயின் பொறுத்தவரையில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை டிராபிக் லெவல்ஸும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆன ஃபுட் செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டான ஃபுட் செயின் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா டிராபிக் லெவலுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பாண்ட் ஈகோ சிஸ்டத்திலிருந்து எடுத்து சொல்லலாம். பாண்ட் ஈகோ சிஸ்டத்துக்கு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த செல்ஃப் சஃபிஷியன்ட்டுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் தெரிய வரும். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்சா நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.